ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கியர் பம்ப் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பேசிக்காக ஒரு ஹைட்ராலிக் டைப் ஆஃப் பம்ப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடது வந்து என்னென்னா வந்து எஸ்னல் கியர் பம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பம்ப்பு. இது வந்து எங்களுக்கு வந்து சம் ப்ரெஷிங் ஆப்ரேஷனுக்கோசம் யூஸ் பண்ண ஒரு பம்ப்பு. இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சீல் அப்புறம் வந்து டீத்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது இல்லாமல் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பம்ப் மேனுஃபேக்சர் இருக்காங்க, யுகேன் இருக்குது, இதுபோல் வந்து ரெக்ஸ்ரோஸ் தனியாக ஒரு கம்பெனி இருக்குது, பாஷ்லேயும் வந்து இதுபோல் ஹைட்ராலிக் பம்ப்ஸ்லாம் இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் 200 bar அதுபோல் தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன ப்ரெஸ்ஸிங் அப்புறம் மூவ்மெண்ட் ஆப்ரேஷனுக்கு மட்டுமே தான் இந்த டைப் ஆஃப் கியர் பம்ப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். இது உள்ளே வந்து இதுபோல் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ரப்பர் ஓரிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பம்புக்குள்ளே வந்து இது ஒரு கியரை வந்து